ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து மிச்சர் ஏற்கனவே செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காராபத்தி செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ ஓமப்பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த கப்புக்கு ஒரு கப்பு கடலமாவு எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது இந்த கப்புக்கு ஒரு ஸ்பூனு அரிசி மாவு. இந்த அரிசி மாவு எடுக்காட்டா கூட பரவாயில்ல. நம்ம மிச்சருக்குலாம் அவசர அவசரமா நான் சில சமயம் அரிசி மாவு போடக்கூட மாட்டேன் ஃபுல்லா அது செய்யும்போது. என்ன ஆனா வந்து இது போட்டா கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். மத்தபடி அதாவது கடலை மாவை விட பச்சரிசி மாவு கம்மியா இருக்கணும், ரொம்ப கம்மியா இருக்கணும். ஒரு ஒரு இதுக்காகத்தான், ஒரு சம்பிரதாயத்துக்காகத்தான் இன்கிரீடியன்ஸ் சொல்லி. அதே மாதிரி சொல்லிருங்க இன்கிரீடியன்ஸ். இன்கிரீடியன்ஸ் மிளகாத்தூள், பெருங்காயம், உப்பு, இது பனீர், தண்ணி. மிளகாத்தூள் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா சின்ன பிள்ளைய சாப்பிட்ற பலகாரம், அதுவும் 1.5 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம கொடுப்போம். ஒரு ஒரு நேரம் வந்து 1.5 வயசு, நான் 1.5 வயசுன்னு சொல்றேன்னா ரொம்ப குழந்தைகளாம் கொடுக்க சொல்றேன்னு நினைக்காதீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு 2 வயசு பிள்ளைன்னு 2 வயசு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், அதுகளுக்கு வந்து காரம் வந்து ரொம்ப எடுக்க மாட்டாங்க, இல்லாம கொடுக்குற. ஆமா, அதனால நான் ஒரு சும்மா ஒரு இதுக்காக போடுறேன். இவ்வளவுதான் காரம். நம்ம பிஸ்கெட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது சில சமயம் பிள்ளைகள் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அதை கையை பிடிச்சி இழுக்கும். இல்லை, ஒரு சில பிள்ளைங்களுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும், அது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது கொடுக்கலாம், பிஸ்கெட் கொடுக்கலாம், ரஸ்க் கொடுக்கலாம், அதெல்லாம் கொடுக்கலாம். எங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாருக்குமே சீவல், முறுக்கு இதுதான் பிடிக்கும். அதனால நாங்கள் இது செஞ்சு தான் ஆகணும். அதனால் அதனால காரம் கம்மியாக போடுங்க. ஆமாம், அதனால தான் இப்போ இந்த மாதிரி செய்யும்போது பிள்ளைங்களுக்கு வந்து அது சாப்பிட போற ஒரு 2-3 இதுதான் சாப்பிட போகுது. அது இப்ப இப்ப நம்ம எடுத்துக்கிறதுமே கொஞ்சம் குவாண்டிட்டி தான். நீங்க இதுல இன்னும் 1/2 கப் மெஷர்மெண்ட்ல எடுத்தீங்கன்னாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். அதுல வந்து இன்னொன்னு, இதுல பட்டர், எண்ணெய் எதுவுமே வேண்டியது இல்லை. பெனையிறது நல்லா பெனஞ்சிட்டு தண்ணி வந்து வேகமா ஊத்திடாம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டே நினைக்கிறேன். சீத்தல் அம்மா இன்னைக்கு பேசிக்கிட்டே பேச்சு சுவாரஸ்யத்துல தண்ணியை ஊத்திட்டே நினைக்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கிட வேண்டியதுதான். ஆமா, இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போடுமா? வேணுமா? பாக்கெட் ஓபன் பண்ணணும், கட் பண்றேன். எனக்கு அந்நேரம் உங்கள் கூட உங்கள் கூட பேசிக்கிட்டு நான் இதை மறந்துட்டேன்னா தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டேன், கூட கொஞ்சம் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனுக்கு வந்து 1.5 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தேன். சேர்க்கலாம், சேர்க்கறதுல ஒன்றும் தப்பு. கடலை மாவு மட்டும்தான் சேர்த்தாங்க, வேற மாவு வேற அதான் வெறும் கடலை மாவுல கூட ஓமப்பொடி புழிவாங்க. நம்ம சும்மா ஒரு ஒரு பாதுகாப்புக்கு கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக போடுறது. நான் அஃப்கோர்ஸ் நான் மிக்சர் சுடும்போது காராப்பூந்தி போட்டுட்டு தான் நான் மிக்சருக்கு இது ஓமப்பொடிக்கு பெனைய ஆரம்பிப்பேன். அப்படிங்கும்போது அந்நேரம் அவசரத்தில் நான் கடலை மாவு மட்டும்தான் போடுவேன். அந்நேரம் போட்டு இந்த இப்போ கூட ஸ்டிக்கியாக இருக்கோ நீங்கள் நினைக்காதீங்க, ஆனால் இது இப்படி தான் இருக்கும். இப்போ உடக்கில் நம்ம வந்து எண்ணெயை கொஞ்சம் தடவிட்டு தான் நம்ம புளிய போகிறோம். அந்நேரம் வந்து அது இதில் எல்லாம் ஒட்டாது. சரி, நான் நம்ம ஆரம்பிப்போம். போதும் போதும், அம்மா கை வந்து இப்படி இருந்ததுனால அம்மா எண்ணெயை பிழிய சொல்லிட்டாங்க, நான் பிழிகிறேன். இந்த மாதிரி பிழிஞ்சு அது நல்லா அந்த சத்தம் அடங்கினதுக்கு அப்புறம் எடுத்தா. எங்க கண்கரண்டி எங்கம்மா? தரேன் தரேன், நான் எடுத்தேன். டக்குன்னு அது திருப்பி போட்டுறணும். இந்த வாரி வாரி கொண்டாடிட்டா திருப்பி போட்டேன். அடங்கிருச்சுல, இது அடங்கிருச்சு, இன்னும் பிறகு இதாயிரும். இதுக்கு மேலாம் வச்சுக்க கூடாது. எவ்வளவு சிம்பிள் பாத்தீங்களா, இது ரொம்ப சிம்பிளான. இதே மாதிரி மத்த எல்லாத்தையும் நாங்க போட்டு முடிச்சுட்டு அப்புறம் காட்டணும். 1/2 கப் மாவுக்கு எவ்வளவு வந்திருக்கு, குவாண்டிட்டி நிறைய வரும். 1 கப்னு இருந்தது வந்து 1.5 ஆயிருச்சு. அது நம்ம வெண்ணெய் போடல, காய்ச்சின எண்ணெய் உப்பு போடல, நெய் போடல, ஒண்ணும் போடல, ஆனாலும் நல்லா கிறிஸ்பியா தான் இருக்கும். கிறிஸ்பியா இருக்கும், கடுக்கு முடுக்குன்னு இருக்காது. இந்த மாதிரி ஓமப்பொடி வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு இது.
சின்ன பிள்ளைகளுக்கான பலகாரம், இந்த சிப்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கடையில் இந்த பிளாட்ஃபார்மில் சொல்கிற சிப்ஸ்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு வந்து. என்னைக்கே ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு டீப் ஃப்ரை கொடுத்தா தப்பே கிடையாது. தப்பு கிடையாது. இது டீப் ஃப்ரை கணக்கெல்லாம் வராது. ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு நமக்கு தான் டீப் ஃப்ரை பத்தாகும், சாப்பிடக்கூடாது. சின்ன பிள்ளைகளுக்குலாம், அதெல்லாம் வளர்கிற பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டில் வந்து சுத்தமான எண்ணெயில் ஃப்ரெஷ் எண்ணெயில் தான் சுட போகிறோம், அது ஒன்றும் செய்யாது. கடையில் வாங்கி கொடுக்கறது தான் வாங்கி கொடுக்காதீங்கன்னு நிறையா சொல்கிறாங்க. உப்பு நிறையா போட்டிருப்பாங்க, கண்ட எண்ணெயிலையும் வறுப்பாங்க. நம்ம வீட்டிலனா அப்படி கிடையாது. உப்பு பார்த்து நிதானமாக பிள்ளைகளுக்கு காரம் பிடிக்காது, அதெல்லாம் நம்ம கவனமாக செய்வோம். அப்படிங்கும்போது செய்யலாம். செஞ்சு செஞ்சு பிள்ளைங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் எழுதி முடித்த உடனே ஒரு இதை கொடுத்து, இல்லை சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்ததும் செய்ய சாப்பிட கொடுத்து சந்தோஷமாக பிள்ளைங்களோட ஈவினிங்கை வந்து மீனிங்ஃபுல்லாக்கலாம். நம்ம அம்மா செஞ்சாங்க அப்படின்னு பிள்ளைங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஹாய், இப்போ இந்த இதுக்கு முந்தின வீடியோ வந்து அம்மாவும் நானும் சீரீஸு, ரொம்ப நல்லா போச்சு. ரொம்ப நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, நல்லா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பற்றி எல்லாருமே பேசணும் கண்டிப்பாக. பொம்பளை பசங்களாகட்டும் பசங்களாகட்டும், நம்ம வந்து இதை பற்றி தைரியமாக அவங்கக்கிட்ட பேசணும். சாரி, நம்ம கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேசணுங்கிறத வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த எபிசோட் எடுத்தோம் நாங்கள். இன்னும் நிறைய பேர் வந்து வேற வேற மாதிரி, அதாவது என் பையன் வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டீனேஜ் பசங்களை எப்படி அவங்க கோவப்படுறாங்க நம்ம என்ன சொன்னாலும், அந்த மாதிரி நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் எல்லாரோட பேரும் ஸ்க்ரோலிங்கில் போடுறேன். எல்லாருமே வந்து கேட்டிருந்தது வந்து எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் ஒன் டாபிக், பேரண்டிங். ஸோ இது வந்து நானும் அம்மாவும் ரொம்ப பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். எப்படிலாம் பேசலாம், எப்படிலாம் அவங்களை ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ரெகுலராக நாங்கள் வந்து பேசிகிட்டு தான் இருக்கோம். ஸோ அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங்கில் வந்து முக்கியமாக பேச வேண்டியது வந்து பேரண்டிங். ஸோ இது வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து எடுத்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம், எடுத்து நாங்கள் பேசுவோம். உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த அந்த அம்மாவும் நானும் சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபி வீடியோ வந்து இட்ஸ் மெயின்லி ஃபார் கிட்ஸ், சின்ன பிள்ளைங்களுக்காகவே பண்ணுற இது. ஏன்னா ஓமப்பொடி வந்து நான் இப்போ மிக்சர்னா கூட கடலை இருக்கான்னு பார்க்கணும், முந்திரி பருப்பு இருக்கான்னு பார்க்கணும், பூந்தி கரண்டி இருக்கான்னு பார்க்கணும், எல்லாமே இருக்கான்னு பார்க்கணும். இது வந்து அந்த மாதிரி கிடையாது. எல்லார்கிட்டையும் இடியாப்பத்துக்கு வந்து எப்படி இந்த வழக்கு இருக்கும், ஸோ அதனால இது வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு உடனே கூட உங்களால் போட முடியும். இது ஏன் இந்த டைமில் நான் இந்த ரெசிபி போடுறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. எல்லாருக்குமே இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிக்கிற டைம் வந்துருச்சு. என் தம்பி பையனுக்கு கூட இன்னும் 2 எக்ஸாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று கூட சொன்னான். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து லீவ் டைம் வருது. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன பசங்களை எப்படி என்கேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து சம்மர் கேம்புக்கு அனுப்புவீங்க, நிறைய ஊருக்கு போவீங்க, சிலர் ஊருக்கு பாட்டி அயம்மா வீட்டுக்கு போவீங்க, மாமா வீட்டுக்கு போவீங்க, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் போக வீட்டில் எப்படியும் ஒரு 10 நாளாவது வீட்டில் இருக்கணும். அப்போ எப்படி கிட்ஸை என்கேஜ் பண்ணுறது, எப்படி நம்ம எப்படி அவங்கள என்டர்டெயின்டாக வச்சுருக்கிறது, பரவாயில்ல கிச்சனில் அவங்கள பழக்குங்க. பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு இந்த இதை ஹெல்ப் பண்ணு, கட் பண்ணுறது தவிர, வெங்காயம் வெட்டுறது இந்த மாதிரி இது தவிர, தக்காளி பழம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லுங்கள், இது பூண்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்லுங்கள். இல்லைன்னா பக்கத்தில் போய் ஒரு ஓரளவுக்கு ஒரு 7th 8th படிக்கிற பையனாகவும் பொண்ணாக இருந்தால் பக்கத்தில் போய் ஒரு கருவேப்பிலையோ இஞ்சியோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர சொல்லுங்கள். இல்லைன்னா ஒன்றும் வேண்டாம், கிச்சனில் நீங்கள் வந்து ஒரு ஓமப்பொடியாக பண்ணுறீங்க அப்படின்னா, இது அம்மா எப்படி பண்ணுறேன் நீ பக்கத்தில் உட்காந்து பாருன்னு சொல்லி பேசிக்கிட்டே அவங்கக்கிட்ட இந்த ரெசிபியை நீங்கள் அவங்களுக்கு பண்ணுங்கள். அவங்க இந்த அந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்கள் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லோரும் நம்ம எப்படி கிட்ஸை என்கேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெயின் இருக்குது. நான் வந்து இதில் எக்ஸ்பர்ட்டுன்னு நான் சொல்ல வரல,
நான் வந்து யோசிச்சு பார்த்தேன்னா என் பொண்ணுக்கு வந்து பேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் அவளை என்கேஜ் பண்ணதுதான். நான் வந்து கேக் பேக் பண்ணும் போதெல்லாம் அவளை கூப்பிட்டு வச்சு உட்காந்துட்டு நீ அம்மாவுக்கு இதெல்லாம் எடுத்து கொடு, அம்மாவுக்கு எக்கெல்லாம் எக்கு உடைச்சு போட்ட உடனே எக் ஷெல்ல நான் குப்பையில போடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு எக்கெல்லாம் உடைச்சு வெய்யின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அப்புறம் மெஷர் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி அம்மாவுக்கு ரெடி ஆயிடுத்து வை, அம்மா வந்து டக்குன்னு கேக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவளே வந்து அம்மா நீங்க இன்னைக்கு வீட்டுல நீங்க இருங்கம்மா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா. நான் நிறைய பேர் சொன்னா நம்பவே மாட்டீங்க, அவ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேக் பண்ணது வந்து அவ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பேக் பண்ணா, நான் தூங்கிட்டு இருக்கும் போது எனக்காக வந்து குக்கீஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. நான் ஈவினிங் ஆஃப்டர்நூன் ஒரு சின்ன நாப் எடுத்துட்டு இருக்கிற டைம் வந்து தூக்கி முழிக்கிற வீடு ஃபுல்லா குக்கீஸ் வாசம் அந்த மாதிரி. ஸோ இது வந்து நான் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் பிள்ளைங்களை வந்து. சரி உங்களுக்கு குக்கிங்ல வந்து குக்கிங்ல பிள்ளைங்களை பழக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல இன்ட்ரெ இது பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க, நிறைய வீட்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு 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 சிம்பிளா வீட்டில் ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு நிறைய பேருடைய ஐடியாஸ் இருக்கு, நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரி பழக்குங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு எம்ப்ராய்டரி டெய்லரிங் கிளாஸ் வந்து ஸ்கூல்லே உண்டு. அந்த மாதிரி இப்போ எந்த கிட்ஸுக்குமே கிடையாது, அது சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி உங்க எல்லாருக்குமே வந்து நிறைய இருக்கு, ஐடியாஸ் நிறைய இருக்கு. எல்லாருக்குமே வந்து பசங்களை எப்படி என்கேஜ் பண்றணும் அப்படிங்கிறது இது ஒரு சின்ன டிப், நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒண்ணு வந்து எக்ஸ்பிரஸ், சிவகாசி சமையல் எக்ஸ்பிரஸ் சேனல்ல வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நானும் அம்மாவும் ரொம்ப ஆசைப்படுறோம். நிறைய வந்து லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் அம்மா ரசிக்கிற சின்ன சின்ன திங்ஸை வந்து அம்மா எடுக்க சொல்லியிருக்கேன், வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு இருக்கிற ஒரு இன்னொரு பேஷன் வந்து சுவிங், என்னோட ஸ்டிச்சிங் எம்ப்ராய்டரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சொல்லித்தராம சின்னதாக சொல்லித்தரலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த ஐடியா உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண எங்களுக்கு பயங்கர என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், எங்களுக்கு வந்து ரொம்ப பண்ணணுன்ற ஒரு உந்துதல் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் பண்ணுவீங்க, நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சில்ட்ரனை வந்து இந்த குக்கிங்குள்ள வந்து நீங்கள் தான் கையை பிடிச்சி கூட்டிட்டு வரணும். நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப அடுத்த செக்மெண்ட் அடுத்த ரெசிபி வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.